ஃப்ரெண்ட்ஸ், மித்தாலஜி வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கந்தபுராண கதைகளை தான் பார்க்க போகிறோம். முழுசாக கதையை கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கந்தபுராணம் பாகம் 1. தாமரை மலரில் ஒரு அழகிய குழந்தை. திருக்கையிலாய மலையில் ஒரு ஆலயம் இருக்குது. அது பார்க்கறதுக்கே தகு தகன்னு மின்னுது. ஏன்னா அந்த ஆலயம் நாலா பக்கமும் பொன் நவரத்தினத்தால கட்டியிருந்தது. அதுக்கு நடுவுல சிவன் தேவி கூட உட்கார்ந்து தரிசனம் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்களை சுத்தி நாலா பக்கமும் முனிவர்கள் உட்கார்ந்து இறைவனோட திருக்கோலத்தை பார்த்து போற்று துதிப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவி சிவன் கிட்ட அவளோட மனசுல புழுங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்றா. சுவாமி, கொஞ்ச நாளாவே என்னோட மனசு அமைதி இல்லாம இருக்குது. இந்திராதி தேவர்களால வணங்கப்படுற உங்களை அவமதிச்ச தட்ச பிரஜாபதியோட மகள்னு சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு வேதனையாவும் அருவறுப்பாகவும் இருக்குது. அதனால இந்த தேகத்தையும் அதனால உருவான தாட்சாயினிங்கிற பெயரையும் ஒழிக்கணும்னு என்னோட மனசு துடிக்குது. இதுக்கான மார்க்கத்தை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும்னு வேண்டி கேக்குறா. தேவியோட சொற்களை கேட்ட ஈசனோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை உருவாகுது. பெரியே, நீ இந்த உலகத்தோட நன்மைக்காக நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிற. உன்னோட விருப்பத்தை நான் உனக்கு நிறைவேற்றுறேன். மலை அரசனா இருக்கிற ஹிமவான் பதுமத்தடாக கரையில என்னை நோக்கி தவா செஞ்சுட்டே இருக்கிறான். அவனுக்கு உன்னை தன் மகளா பெற்று எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசை. இதனால நீ அவனோட மகளா அவங்கிட்ட வளர்ந்து வா. 5 வயசு ஆனதும் என்னை நோக்கி தவம் செய்ய ஆரம்பி. பூத கணங்களோட வந்து நான் உன்னை திருமணம் செஞ்சுப்பேன்னு சொல்றாங்க. தேவியும் கைலாயத்தை விட்டு புறப்படுறா. வழக்கம் போல ஹிமவான் தடாகத்துல குளிச்சுட்டு கரைக்கு வரான். தடாகத்துக்கு நடுவுல ஒரு தாமரை மலர் இருக்குது. அதான் பார்க்கறான். அந்த தாமரை மலருக்குள்ள ஏதோ ஒன்று அசைகிற மாதிரி இருக்குது. அவனும் அதை ஆச்சரியமா கண்ணை கசக்கிக்கிட்டு பார்க்கறான். அது கனவு இல்லை நிஜம்தான் அவனுக்கு புரிய வருது. அந்த தாமரை மலருக்குள்ள ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. ஹிமவான் பரபரப்போட தடாகத்துக்குள்ள இறங்கி போய் அந்த குழந்தைய தன்னோட கையால தூக்கி முத்தமிட்டு அரவணைச்சி ஆனந்தப்படுறான். அந்த குழந்தைய மார்புல அணைச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வேகமா வரான். கணவனோட வருகைய தெரிஞ்சுக்கிட்ட மீனை ஓடோடி வரா. பெரியே, நம்ம வணங்குற ஈசன் நம்மள கைவிடல. உன்னோட நெற்றி நாள் குறை இன்னையோட நீங்கிருச்சு. நம்மளோட குலம் தலைக்க ஒரு குழந்தைய நமக்கு ஈசன் கொடுத்துட்டாரு. குழந்தைய வாங்கிக்கோன்னு சொல்லி அவளோட கையில கொடுக்கறாரு. மீனை சந்தோஷத்துல தன்னோட 2 கைகளால குழந்தைய வாங்கி முத்தமிடுறா. அவளோட ஸ்தனங்கள்ல பால் சுரக்கவும் ஆரம்பிக்குது. இப்படி அந்த குழந்தைய அன்போடு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க.